Welcome to today's devotion. இந்த நாளுடைய தியானத்துக்கு வரவேற்கிறேன். Let us start with a word of prayer. நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Lord our heavenly Father God, thank you for blessing this day for us. பரலோக தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக நன்றி. Lord, even as we are going to hear your word, prepare our hearts. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. May it speak to our hearts and help us to apply it in our everyday life. எங்களுடைய இருதயத்தோடு பேசி அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கிருபை செய்யும். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Jesus came into this come and save the sins of the people. ஜனங்களுடைய பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். And to those who called on to his name, they were saved and they were called as sons and daughters and possessors of eternal life. இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டவர்கள் எல்லாம் அவர் இரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருந்தார்கள். Jesus said a beautiful word when he was on earth. உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு ஒரு அருமையான வாசகத்தை சொன்னார். Many are called but a few are chosen. அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார். Jesus was also very clear to explain what he meant by that. அப்படிப்பட்ட வாக்கியத்திற்கு பொருள் என்ன என்பதை இயேசு விவரித்து சொன்னார். So what is it like to be chosen and what is it like to be called? அழைக்கப்பட்டதன் பொருள் என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பொருள் என்ன? So Jesus tells about the parable of the 10 virgins. 10 கன்னிகளுடைய உதாரணத்தை இயேசு சொல்லும்பொழுது, So all the 10 virgins were called in this place. எல்லா 10 கன்னிகைகளும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். But only 5 were chosen. அவைகளிலே 5 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Today you must ask yourself. இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே கேட்க வேண்டியது, Are we in the category of the called or the chosen? அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தை சேர்கிறோமா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்தை சாருகிறோமா? Remember this one thing, the called and the chosen are in the same group here. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒன்றாக தான் இருந்தார்கள். Which means the called and the chosen are Christians. அப்படியானால் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு கிறிஸ்தவருக்கு சமானம். But only when Jesus Christ comes into the earth we will know who is the chosen and who is the called. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுதுதான் அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பது தெரிய வரும். So who are the chosen and who are the called now? இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், அழைக்கப்பட்டவர்கள் யார்? This chosen were the people who are always ready for the coming of the bridegroom, the 5 virgins. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் புத்தி உள்ள 5 கன்னிகள் போல எப்பொழுதும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருந்தவர்கள். The other 5 virgins were also ready but not as ready as the latter 5. புத்தி இல்லாத அடுத்த 5 கன்னிகைகள் அவர்களும் ஆயத்தமாக இருந்தார்கள், ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகள் போல ஆயத்தமாக இல்லை. Because they did not have the oil in their lamps. அவர்கள் கரத்திலே கூடுதலான எண்ணெய் இல்லை. What is this oil? இந்த எண்ணெய் என்பது என்ன? The oil is the Holy Spirit. இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. In another place Jesus says about another parable where he calls master organizes a wedding feast. இன்னொரு இடத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்கிறார். ஒரு எஜமானன் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துகிறார். And many people are called to this feast. இந்த விருந்துக்கு அநேகர் அழைக்கப்படுகிறார்கள். And of the many that are called there is one man sitting inside with no proper wedding clothes. அப்படியாக அழைக்கப்பட்டவர்களிலே ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரத்தை தரிக்காமல் அவன் உள்ளே இருந்தான். Now the background of the story is this. இதனுடைய பின்னணியம் இதுதான். The master already had called a few people who were inside the city, respected people. எஜமானன் ஒரு சிலரை அழைத்திருந்தார், அவர்கள் மதிப்புக்குரியவர்கள். They refused to come to the wedding because they were busy and they had some work to do. அழைக்கப்பட்ட சிலர் அவர்கள் வருவதற்கு மறுத்து தெரிவித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு அலுவல்களே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். The master calls the rest of the people. He says call all the people who are on the streets, who are in the corner of the streets. ஆகையாலே எஜமானன் சொல்கிறார், திருக்களிலே சென்று அங்கு இருக்கிற எல்லா நபர்களையும் அழையுங்கள் என்று சொன்னார். So listen carefully here, everyone are called who are in the streets. தெருக்களில் உள்ள எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். Everyone are called. எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். And among all those who are called there are some expectations that Jesus has. அழைக்கப்பட்ட நபர்களுக்குள்ளே ஒரு சில தகுதிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். If a wedding is there, the person must be wearing wedding clothes. ஒரு திருமணமானால், கல்யாண வீடானால், அங்கே கல்யாண வீடுக்குரியதான வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். And those people who are inside, they were there with the wedding clothes and they were chosen.
அங்கே உள்ளே இருந்தவர்கள் கல்யாண வஸ்திரத்தை தரித்தவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உள்ளே இருந்தார்கள். But there is this one man who has not worn any wedding clothes. ஆனால் ஒரு மனுஷன் எந்த ஒரு கல்யாண வஸ்திரத்தையும் அவன் தரிக்கவில்லை. This man is the called. இந்த நபர்தான் அழைக்கப்பட்டவன். And he doesn't fall under the chosen category because he was thrown out. இந்த நபர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பட்டியலிலே அவர் இல்லை. ஏனென்றால் இந்த நபர் அவர் புறம்பே தள்ளப்பட்டார். Test yourself and analyze yourself whether you are in the community of the called or the chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்தாரோடு இருக்கிறீர்களா அல்லது அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். Because the called and the chosen will be in the same group, will be together only. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒன்றாக தான் ஒரே கூட்டமாய் தான் இருப்பார்கள். But only the coming of the Lord will reveal who is the chosen. ஆனால் கர்த்தருடைய வருகை தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதை வித்தியாசப்படுத்தும். Let us close our eyes in prayer. கண்களை மூடி ஜெபிப்போம். Lord our heavenly Father God, thank you for helping us to hear this word today. பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்ததற்காக நன்றி. Help us to be always rooted in you, Lord. உமக்குள்ளே எப்பொழுதும் வேரூன்றி இருக்க உதவி செய்வீராக. To always have the Holy Spirit within us. எங்களுக்குள்ளே எப்பொழுதும் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்க உதவி செய். And always this fire to be burning within us. எங்களுக்குள்ளே இந்த அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கட்டும். Help us also to have always the oil, the Holy Spirit in us. பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் எப்பொழுதும் நாங்கள் பெற்றிருக்கட்டும். Be with us, guide us, guard us, and lead us in Jesus' name. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen.